ஜீ தமிழ் சேனலில் ஒளிபர பார்க்குற நீதானே எந்தன் பொன் வசந்தம் சீரியலோட இப்போ கதைக்களம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் பேய் கான்செப்ட்லாம் இவங்க உள்ளே கொண்டு வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ சுரேந்தர் பார்த்திங்கன்னா அணுவை கடத்திட்டு போன மாதிரியும் காமிச்சிருந்தாங்க இந்நிலையில் இப்போ சுரேந்தர் பிளாக்மெயில் பண்ண போய் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அணு அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறாங்க ஆனால் இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இவரே என்னென்னமோ பிளான் பண்ணுற மாதிரியும் தெரியுது ஆனால் சூர்யா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வரும்போது என்ன நீ சொன்னாலும் அணுவை பார்த்துட்டோ அவ கூட பேசிட்டோ தான் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி நீ சொல்கிறத எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அந்த சுரேந்தர் ஏதாவது பண்ணியே ஆகணுமே இந்த மாதிரி அணு காணாமல் போனது சூரிய தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியும் இவர் வேணுன்னு வேறு ஏதோ பண்ண பிளான் பண்ணி இருக்கிறத மாதிரியும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இதை பற்றி எல்லாம் இங்கே ரஞ்சித்தவங்க இந்த மாதிரி சுரேந்தர் ரொம்பவும் கெட்டவன் ரொம்பவும் மோசமானவன் அணு ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பங்குச்சும் கொஞ்சம் சா நம்ம அவசரப்பட்டுட்டோம் அன்னைக்கு அவனை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அணு அவட உயிருக்கு எந்த ஆபத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படா நீ இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன் அந்த சுரேந்திரன் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பங்கஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஆனால் அணுவை தான் அவன் கொலை பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான் அவனோட டார்கெட் நம்ம தான் அப்படி இல்லைனா நம்மளை வச்சு அணுவை தான் அவன் ஏதாவது பண்ணி ஆனும் ஆனால் அணுவோ இப்போ பழைய அணு கிடையாது அவன் உடம்புக்குள்ளே இந்த தேவனந்தினி இருக்கா அணுவோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சுரேந்திர தான் அவனுக்கே அவன் பிரச்சனை உண்டாக்கிறான்னு தோணுது அதனால் கன்ஃபார்மாக அவன் தான் சிக்குவான் தேவனந்தினி உள்ளே இருக்கிறது அவனுக்கு தெரியாதுல்ல சப்போஸ் அணுக்கு எதாவது பிரச்சனைன்னு வரும்போது கன்ஃபார்மாக தேவனந்தினி வெளியே வந்து எதாவது பண்ணிடுவா அதனால் அவரோட உயிருக்கு எந்த ஆபத்து வராது ஆனால் நம்ம அவளை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கட்டாயமாக அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் இருந்தாலும் ஒருவேளை இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சூரிய சார் இங்கே சொல்லிட்டுருக்காரு கன்ஃபார்மாக சூரிய சார் சொல்கிற மாதிரியே அணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தேவநந்தினி வெளியே வந்து எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதே மாதிரி தேவநந்தினியை நம்ம சூரியஸ்வரர் தான் கொலை பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் சுரேந்தர் அணுக்கிட்ட சொல்லிடுறாரு ஒரு ஈயருக்கும் கூட துரோகம் பண்ண மாட்டார் சார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கரெக்ட் தான் ஆனால் அவன் தானே இந்த தேவநந்தினியை கொலை பண்ணியிருக்கான் அதனால் கன்ஃபார்மாக தேவநந்தினி அவனைத்தானே பழிவாங்குவா அப்படி அப்படின்னு சொல்லியும் இவரும் இங்கே பேசிகிட்டு இருக்காருங்க இதை கேட்டு அணு அதிர்ச்சி போகிறாங்க ஏன்னா எப்படி அந்த மாதிரி தேவநந்தினியாக சார் கொலை பண்ணியிருக்க முடியும் அதனால தான் அவள் பழி இதில் தான் பின்னாடி மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிருக்கிற மாதிரி தெரியுது கன்ஃபார்மாக தேவநந்தினியை நம்ம சூரிய சார் கொலை பண்ணுறக்கு வாய்ப்பு கம்மி தாங்க இல்லைன்னா விபத்து மாதிரி ஏதாவது நடந்து சுரேந்தர் அதை பிளான் பண்ணி இவரே வேணும்னு பண்ண மாதிரி காமிச்சு நம்ப வச்சுட்டுருக்காரோ அப்படின்னு சொல்லியும் நமக்கு யோசிக்க தோணுது கன்ஃபார்மாக அணு அவங்க இந்த மாதிரி பட்டுறதுக்கப்புறம் அவங்களே இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி கடைசியில் அதை புரிய வைப்பாங்க இன்னொரு பக்கம் தேவநந்தினியும் இங்கே கொலை பண்ண வந்து கடைசியில் உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவங்களும் சாரை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சீரியலில் கொண்டு போக இருக்காங்களாம்மா கொஞ்சம் எமோஷனலான சீன்ஸும் அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸும் வர இருக்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க சார் அங்கே நேரில் போய் ஃபைட் பண்ணி அணுவை கூப்பிட்டு வர மாதிரிலாம் சில சீன்ஸ் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிற மாதிரியும் இங்கே இப்போ வீடியோ லீக் ஆகி இருக்குங்க கன்ஃபார்மாக இனி வரும் எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நாமளும் எதிர்பார்க்கலாம் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க.